கல்லறை திருநாளை ஒட்டி சுங்கம் பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் பிரார்த்தனை செய்ய வந்தவர்களை நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். கிறிஸ்தவர்கள் இறந்த பிறகு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றனர். இவ்வாறு அடக்கம் செய்யப்படும் மரணமடைந்த ஆன்மாக்களுக்கு சகல ஆத்மாக்களும் திருநாள் என ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருநாள் என்று அழைக்கப்படும் இந்த கல்லறை திருநாளானது கடைபிடிக்கப்படுகின்றது. தினத்தில் மரணமடைந்தவர்களின் உறவினர்கள் அவர்களது கல்லறைக்கு சென்று பிரார்த்தனை செய்வர். இந்நிலையில் கொரோனா கால அரசு விதிமுறைகளின்படி மக்கள் அதிகம் கூடும் அதை தவிர்க்கும் விதமாக கோவை சுங்கம் பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் கல்லறைகளுக்கு பிரார்த்தனை செய்ய வந்தவர்களை ஒருவர் பின் ஒருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அங்கு கல்லறை திருநாளை ஒட்டி கிறிஸ்தவர்களின் கல்லறைகளை கழுவி பூக்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஊதுபத்தி போன்றவை ஏற்றப்பட்டு ஜெபங்கள் செய்து கிறிஸ்தவ பாடல்களை பாடி பின்னர் கண்களை மூடி அமைதியாக பிரார்த்தனை செய்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அண்ணா